ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் வந்து அயர்லாண்டில் இருக்கிற அன்ஸ்கில் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்ட் டேட்டா டாட் இன்ஃபோ படி உலகின் முக்கிய பொருளாதாரங்களை வந்து அயர்லாந்து வந்து 28வது இடத்தை இருக்குது. 2022 இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் $1,03,000 உலகளாகிய மொத்த உற்பத்தி தனிநபர் வருமானம் வந்து $12,000 அப்படி அப்படின்னு நிறைய நல்ல விடயங்கள் இருக்குது. ஸோ நீங்களே ஸ்பான்சர் செய்யப்பட்ட விசாவை பிரிவுகள், பெரும்பாலான வேலைகள் வழங்கும் இலவசமான பயணம் மற்றும் இதுகள் எல்லாமே இருக்கும். ஸோ புதுதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்படியாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுகள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து அதுகளில் தான் போடுவேன், ஏன்னா யூடியூப்பில் வந்து வேகன்சிஸ் போட முடியாது. ஸோ முதலாவதாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த அயர்லாண்டை பற்றின ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னத்தை பற்றி நான் பேச போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஏன் அயர்லாந்துக்கு போக வேண்டும், சம்பளம் எவ்வளவு, வாழ்க்கை செலவுகள் எவ்வளவு, முழுமையான செலவு எவ்வளவு இந்த விசா விடுறதுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஜாப் என்ன, விசா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட செயலாக்க நேரம் எவ்வளவு, வரி விதிமாய்ப்பு எவ்வளவு, நீங்கள் எங்கே வேலை தேடலாம், பண அனுமதிக்கு அதாவது ஒர்க் விசாவுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது எல்லாமே ஃபுல்லாக இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்லேயும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது அது உதவியாக இருக்கட்டும், நமக்கு உதவி இல்லைன்றாலும் மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கட்டும். ஸோ அந்த நினைப்பில் தான் நானே வீடியோ பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் செல்வதற்கான நன்மைகள் என்ன. முதலாவது வந்து பணம். ட்ரெண்டிங்கில் வந்து எக்கனாமிக்ஸ் படி இதில் வந்து தனிநபர் வருமானம் வந்து 2024 இறுதிக்குள்ளே வந்து $100,000 வந்து எட்டும் என சொல்லப்படுது. அதன் வலுவான பொருளாதாரம், பெரிய அளவிலான தொழில் மற்றும் சாதகமான வரி அப்படின்னு நிறைய விடயங்கள் அடங்குது. வழங்கப்படும் சம்பளம் வந்து லக்சம்பர்க் மற்றும் சுவிட்சர்லாந்தை விட குறைவாக இருக்குது. பட் ஆனால் நல்ல சம்பளம் தான் வழங்குவாங்க. உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டேன்னு சொன்னால் அயர்லண்டில் வந்து நீங்கள் செட்டில் பண்ணலாம். ரெண்டாவது வந்து மாதத்துக்கு சராசரி சம்பளம் வந்து 1,000 முதல் 2,194 யூரோ வரைக்கும் பெறலாம். உயர்திறமையான வேலை வாய்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 3,600 யூரோக்கள் இருக்குது. ரிலாக்ஸ் வரி விதிப்பு அமைப்பு, அயர்லாந்தின் வருமான விதங்கள் முதல் 35,000 யூரோக்கு வந்து 20% தான் தொடங்குது. அதே யூகேல வந்து 12,000 பவுன்ஸுக்கு வந்து 20% தொடங்குது. திருமணம் ஆகி இருந்தால் அதிகம், பின்னர் மீதம் உள்ள வருமானத்தில் 40%, அதாவது யூனிவர்சல் சோஷியல் சார்ஜில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். ஸோ மூன்றாவது வந்து வாழ்க்கை துணை மற்றும் பணி விசா. அவங்க உங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து பணி விசா கிடைக்கும். முக்கியமான திறன்கள் அனுமதி முத்திரை 1H முத்திரை தான். குடும்ப உறுப்பினர்கள், சார்புடையவர்கள், மனைவி மற்றும் வேலைவாய்ப்புக்கு அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு முறை சார்புள்ளவர்கள் தகுதியான வேலை வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த வேலைவாய்ப்பு விகிதம் கிட்டத்தட்ட 4.5%, வேலையின்மை விகிதம் 2024 வந்து ஆண்டு காட்டிலே வந்து 3% அதிகரிச்சிருக்கு. ஆண்களுக்கும் வேலை விகிதம் அதிகமாக 4% இருந்தது. முந்தைய இதில் வந்து 4.3% இருந்து பெண்களுக்கு 4.4% இருந்து இது கிட்டத்தட்ட 4.8% இருந்திருக்கு. மற்ற சங்க நாடுகளிடையே நீங்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். கிட்டத்தட்ட 26 நாடுகள் இருக்குது. நீங்கள் அந்த 26 நாடுகளுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக வீசா எடுக்காமல் நீங்கள் சுற்றுலா மேற்கொண்டு நீங்கள் அந்த நாட்டின பியூட்டியை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த இடத்தெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல அயர்லாண்டுக்கு வீசாவை எடுத்துகிட்டு அது மூலமாக நீங்கள் மற்ற நாடுகளுக்கும் சிம்பிளாக போய் செல்லுங்கள். இந்த மாதிரி தீவுகள் கடலுக்கு நடுவில் இப்படியான ஒரு பிரயாணம் செய்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவும் ஏதுவாகவும் எங்களுக்கு இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு அயர்லாண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியும் போது உங்களுக்கு அதில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு பெறுவீர்கள். அது தெளிவான விளக்கத்தை பெற்று விட்டு நீங்களே உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் விசாவுக்கு நீங்களே அப்ளை பண்ணலாம். ஒர்க் கிடைத்த உடனே நீங்களே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபின்லாண்டு கூட நீங்கள் இந்த அயர்லாண்ட் விசா வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கே ஃபின்லாண்டு கூட செல்லலாம். இதுதான் செங்கன் நாட்டுகின்ற பகுதிகளில் முக்கியமான ஒன்று.
அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறத விசா செல்லலாக்கு செல்ல வளவன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுடைய விசா விண்ணப்பத்தின் விலையானது வந்து விண்ணப்பிக்கும் நாட்டிலிருந்து வேறுபடும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து ஸ்பான்சர் செய்யப்பட்ட விசாக்களுக்கான முழுமையான செலவுகளை வந்து முதலாளிகளாகவே எடுக்கப்படும். அதிகபட்ச நேரம் வந்து 6 நாட்களிலிருந்து 8 வாரங்களுக்குள்ளே வந்து வெறும் 28 நாட்களே செயலாக்கப்படுது. உங்கள் விசா வகைகளை பொறுத்து உங்களுடைய இதுகள் வந்து இது பண்ணப்படும். மிகவும் பிரபலமான திறமையற்ற வேலைவாய்ப்புகளை என்ன பண்ணணும்னா பல்பொருள் அங்காடி, கன்வீன்ஸ் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அல்லது சில்லறை விற்பனை நிலையங்கள், காசாளர்கள், பேக்கர், பாதுகாப்பு ஸ்காலர் என்ற விற்பனை கூட்டாளிகள்ன்றதற்கு, அல்லது கட்டுமானத்துறையில் இருக்குது, அல்லது துப்புரப்பு பொது துப்புரவு தொழிலாளர்கள், கிளீனிங் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிளீனிங் ஜாப்ஸுகள் மூலமாகவும் நீங்கள் ஜாப்பை எடுத்துக்கொள்ள முடியும். அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ் இருக்குது, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்னு சொன்னால் வேர் ஹவுஸ் ஜாப்ஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் ஜாப்ஸில் வந்து பேக்கிங் போன்ற வேலைகள் இருக்கும். டொமெஸ்டிக் ஹெல்த் பொசிஷன் சொன்னால் நேனி, கேர் கீவர், ஹவுஸ் கீப்பர், ப்ரைவேட் ஹோம்ஸ்ல இருக்குது. டெலிவரி ஜாப்ஸ் கூட செய்யலாம், டெலிவரி ஆஃப் குட்ஸ், பேக்கேஜிங், டெலிவரி டிரைவர், அப்படியான இதுகள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் கொஞ்சம் வேகமாக போய் கொண்டிருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் வந்து 10 நிமிடத்துக்குள்ளே சொல்லணுன்றது என்னுடைய தேவையாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே வாய்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விலை இருக்குது. என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் இருக்க வேணும், பிசிசி ரிப்போர்ட் இருக்க வேணும், சிவி, கவர் லெட்டர் போன்றவை இருக்க வேணும், வேலை ஒப்பந்தம், வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கணும். தங்குமிட வசதிக்கான எல்லா தேவைகளும் முதலாளிகளாலேயே மோஸ்ட்டாக கையாளப்படும். அடுத்தது வந்து ஜாப் எப்படி தேடுறேன்னு சொன்னால் இணைப்புகள் அல்லது தொழில்முறை மூலமாக தேடலாம். வேலை இணையதளங்கள் இருக்குது. இது அந்த வேலை இணையதளங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை வைத்துக்கொண்டு நீங்களே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த செக்டர் வேணுமோ அதை வைத்துக்கொண்டு நீங்களே சர்ச் பண்ணி அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற மூலமாக உங்களுக்கு சிம்பிளாக ஜாப் கிடைக்கும். இன்டர்வியூ 3 இன்டர்வியூகள் நடக்கும். அந்த இன்டர்வியூக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த இதுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நான் டாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் விசா தேடி அப்ளை பண்ணுறது கஷ்டம்டா, ஏஜென்சி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜென்சிக்குரிய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்க மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அப்ளை செய்து கொள்ளுங்கள். ஸோ விண்ணப்பிக்கும் படி இதில் கொடுத்துருக்கேன். இணையதளங்கள் அல்லது ஆட்சேர்ப்பு ஏஜென்சி மூலமாக நீங்கள் இது பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து முதலாளிகளுக்கு வந்து அயர்லாந்து உங்களோட அதிகாரத்தை வழங்க வேண்டும். அடுத்தது அங்கேயா இருக்கட்ட ஆவணங்களாக உங்கள் பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உங்களை நீங்கள் அவருக்கு அனுமதி வழங்கினாப்புற உங்கள் ரீதியாக வந்து அவர் வந்து உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுவார். அதுதான் அடுத்த படிமுறையாக இருக்கும். படி 4 இருக்க போகிறது வந்து உங்கள் ஒர்க் விசாக்குரிய இதுகளை வந்து நீங்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். பாஸ்போர்ட், குடியிருப்பு சான்றிதழ், இஇஓசிவி கவர் லெட்டர், பட்டங்கள், டிப்ளமாக்கள், தொழில்முறை சான்றுகள், வேலை ஒப்பந்தம், வேலை வாய்ப்பு போன்றவற்றை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தவுடன் உங்களுக்கு விசாவுக்கு அவர் அப்ளை பண்ணுவார். நீங்கள் இங்கே போய் உங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிற பிஎஃப்எஸ்க்கு போய் பயோமெட்ரிக் மட்டும் கொடுக்கறதா இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். ஏதாவது வீடியோக்கள் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த ஐலண்ட் சம்மந்தமான இன்னும் ரெண்டு வீடியோக்கள் இந்த எண்டில் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். நன்றி மக்களே. சியர்ஸ்.